பேர் ஜோபினா அருள்ஸ்வேதா. நான் இன்னைக்கு எடுத்திருக்க தலைப்பு இயற்கை பாதுகாப்பு. காலிலே முழுக்குத்தினால் கண்ணில் நீர் வழிகிறது. கண்ணிற்கும் காலிற்கும் என்ன தொடர்பு? இவை இரண்டும் உடலின் ஓர் அங்கங்கள். பூமியின் உடல் அங்கங்களான மரம், செடி, கொடிகள், இயற்கை வளங்கள் அழிக்கப்படும் பொழுது இயற்கை அழிகின்ற கண்ணீர் வெள்ளமாகிறது. வளமான மண் காளையாகிறது. மழை பொறிய மறுக்கிறது. கடல் கொந்தளிக்கின்றது. அடர்ந்த காடுகள், அங்கே பல வகை விலங்குகள் பறவைகள், விண்ணை மொட்டும் மலைகள், நடனமாடி பாயும் நதிகள், பேசி சிரிக்கும் பூக்கள் மற்றும் தூய காற்று, இவையெல்லாம் இருந்து காட்சிப் பொருட்கள் ஆகியுமா? நாகரிகம் தோன்றும் என காடுகள் தோன்றிய பின் பாலைவனங்கள் என்ற பலமொழியை நாம் தன் சுயநலத்திற்காக ஆரேறியும் மனிதன் பயன்படுத்தி மெய்ப்பித்து கொண்டிருக்கிறான். உலகில் உள்ள உயிர் உள்ளவர்களில் நீ பெரியவை எவன் என்று கேட்ட யானை திமிங்கலம் என்பீர்கள். ஆனால் சரியான விடை செகோரியா என்ற மிக பெரிய வகை மரங்கள் தான். குளிர்சாதன பொருட்கள், வாகன போக்குவரத்து, மின்சாதன கழிவுகள், ரசாயன உரங்கள், பூச்சி மருந்துகள், புகை தொழிற்சாலை கழிவுகள் போன்றவை ஆரோக்கியமான பூமியின் சூழ்நிலையை மாசுபடுத்துகின்றன. எல்லா வளமும் உள்ள பூமியை அழித்துவிட்டு நாம் எங்கே வாழப்போகிறோம்? வருங்கால தலைமுறைக்கு மாசுபட்ட இயற்கை வளங்களையா நாம் பரிசாக அளிக்கப் போகிறோம்? சிந்திப்போம், செயல்படுவோம். எல்லோரும் மாற்றத்தை விரும்புகிறார்கள். தாங்கள் மாறுவதே அல்ல. சுற்றுச்சூழல் காப்போம், பூமியை காப்போம்.